வெறும் வட்டி மட்டும் வாங்கிக்க மாட்டேன், அந்த வட்டிக்கு 100 ரூபாய் வட்டி போட்டு கொடுத்தா தான் வாங்குவேன். என்னங்க இது அநியாயமா இருக்குது? பேசுவீங்கடா, ஏன்டா பேச மாட்டீங்க? அங்கங்க 120 30 வட்டி வாங்குறானுங்க. நான் ஏதோ போனா போகுது, ஏழை பாளைங்க பொழைச்சு போட்டுங்கிறதுக்காக ஒரு 15 ரூபாய் ரேட்டு கொடுத்தா என்ன இழிச்சு வாங்கினா நினைக்கிறீங்க? தலை கொண்டா அவன் தான் கஞ்ச பேசினாரு தெரியும் இல்ல, கொடுத்து தோல. இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா அதுக்கு சேர்த்து வட்டி கேட்பான், கொடுத்துரு. என்னங்க ஏய் பைத்தியக்காரச்சி, அது கரெக்டா இருக்கா? நினைவேடி நடத்துறது ஒரு 300 பேருக்கு டிபன், சரிங்க, ஒரு 500 பேருக்கு சாப்பாடு, அது போதும். அதுவும் இல்லாம அன்னைக்கு ஏதோ பந்துக்குதுன்னு பேசிக்கிறானுங்க, பஸ் இல்லையா? இத சாப்பிடறதுக்கே ஆள் வராது, மிச்சமா கிடக்க. நான் சொன்னதை செய், என்ன? சரிங்க போயா. ஐயா நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க, எங்க குழந்தைங்களுக்கே நான் கடையில காசு கொடுத்தா முடி வெட்டுறோம். உங்க வசதிக்கு நீங்க நினைச்சா கடைக்காரரே வீட்டுக்கு கொடுத்து முடி வெட்டலாம்? இந்த இடத்துல ஐயா தர்மலிங்க நிக்கிறேன். ஒரு குழந்தைக்கு முடி வெட்டிக்கிறதுக்கு 5 ரூபாய்னா 4 குழந்தைக்கு எவ்வளவு ஆச்சு? 20 ரூபா ஆகுங்க. ஒரு மாசத்துக்கே இவ்வளவுனா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? அப்புறம் ஆயுஷ் மூரா முடி வெட்டிக்கிறதுக்கு எவ்வளவு? 1000 கணக்கில் ஆகுங்க. அதே பணத்தை வட்டி கூட்டா 100000 கணக்கில் ஆகுங்க. இந்த டெக்னிக்கலும் எக்கனாமிக்கலும் தெரிஞ்சதுனால்தான் நான் வட்டி கூடுறேன். என்கிட்ட நீங்க வட்டிக்கு வாங்கி சாப்பிடுறீங்க. போங்கடா டேய், போங்கடா. என்னடி மறக்கிற? வர்றா வர்றா ரவுடி வர்றா. ஏய் இங்க நடந்தது எதையாவது அவகிட்ட சொன்ன, அவ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கதவை சாத்திக்கிட்டு பின்னே போடுவேன். பின்னி இந்தாக்க பிரசாதம். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல. மறைக்காத, கிழவி திட்டுச்சா? இல்ல. ஆமா நினைச்ச, ஏதோ வயசுக்கு மரியாதை கொடுத்து ஒதுங்கி போனா. இந்த கேள்வி ரொம்ப தான் தோணுது. இந்த அதிகாரம் பண்ற வேலை எல்லாம் வச்சுச்சு, அப்புறம் நானும் ஒரு ஆட்சி சேடுவேன். சொல்லி வை. ஆமா, எங்க அந்த கேள்வி? தெய்வீகமாக சொல்லி மனிதன் தானா? இல்லை. நினைச்சிட்டேன். Coming there. சாப்பிடுங்க. இது என்னமா? இது மீன். மீன் நம்ம வீட்டுல தான் சைவமாச்ச. உங்களுக்கு தான் வாய்க்கு சுருக்குன்னு இல்லனா சாப்பிட மாட்டீங்களே. அதான் யாருக்கும் தெரியாம வறுத்து வச்சிருக்கேன். தங்கம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. அது ஓ விஷயத்துல ரொம்ப ரொம்ப கறிட்டு உனக்கு மட்டும் ஏதாங்காச்சும் ஆயிடுச்சுன்னா கூடவே உயிரை விட்டுருவேன். குழந்த மாதிரி அழுதுகிட்டு சாப்பிடுங்க. என்னமா இது? 1, 2, 3 குழந்தைங்க தான் இருக்கு. இன்னும் எங்க? யோ, நமக்கு இருக்கிறதே 3 குழந்தைதாயா? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுமா?
மூணு வாங்குறல்ல சாப்பிடியா? குடிச்சிட்டு வந்தா பொழுதன்னைக்கு இதே ரோதனையா போச்சுச்சே. கிரிஜா, கிரி, அங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? நான் பிள்ளை தேடிட்டு இருக்கேன். பகல்ல செய்ய வேண்டிய வேலைய பகல்ல செய்யணும், ராத்திரில செய்ய வேண்டிய வேலைய ராத்திரில செய்யணும். உனக்கு எது எப்ப செய்யறதுன்னு தெரியல. பா பா. என்ன இத பாத்தியா? சீ, என்னங்க அது? கண்ட கண்ட புக் எல்லாம் கொண்டு வந்து எடுத்து காமிச்சிருக்க. உங்களுக்கு விவசாயம் இல்ல போங்க. இது கண்ட கண்ட புக்கா? இதுதான் காம சூத்திரம். இதுல ஆயக்கலைகள் 64 அடங்கி இருக்கு. இதுல மட்டும் நீ தரவாயிட்ட வச்சுக்க, விடவே மாட்டேன். வேணும் வேணும் தொந்தரவு பண்ணுவ. விடுங்க, உங்களுக்கு அது வேலையே இல்ல. அப்ப போய் எதையா படிச்சு வந்து உயிர் எடுப்பேன். போங்க. கிரிமா, இங்க வா, இங்க வா, கச்சு கச்சு வா 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 கச்சு. கிரிமா, பருவத்தே பயிர் செய்யணும்னு பெரியவங்க ஏன் சொல்லிருக்காங்க தெரியுமா? சரி, இந்த வயசுல தான் என்னால ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்க முடியும், உன்னால நாலு ஆள் பிரா போட்டுக்க முடியும். 60 வயசுல நாம நினைச்சா கூட போட்டுக்க முடியாது. அதனால எதை எப்பப்ப செய்யணுமோ அதை அப்பப்ப செஞ்சிடணும். இதெல்லாம் மட்டும் என்ன ஞாபகம் வச்சுட்டு இருப்பேன். நானும் 6 கேட்டு இருக்கேன். ஒரு காஞ்சபுரம் பட்டு போடவே கொஞ்சமாவது காயில வாங்கிக்கிறா? ஐயோ, காம சூத்திரத்தை பத்தி படிக்கும் போது காஞ்சிபுரத்தை ஏமா ஞாபகப்படுத்துற, என்ன சோதிக்காதடா. சரி சரி, இருங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து. இந்த கலைக்கு வெளிச்சம் தான் முக்கியம். இந்த கலையை இருட்டடி பண்ணாத. கிரி, டேய், 11 வரைக்கும் லைட்டை போட்டு என்னடா பண்றீங்க? கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறது? ராத்திரில கூட இருந்தால் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். என் தலை விதி லைட் ஆஃப் பண்ணிடுறமா. இந்த குடும்பத்துல எவனுக்காவது பொறுப்பு இருக்கா? பங்கஜா, பங்கஜா, என்ன கொசுக்கடிக்கு உள்ள வந்து படு. கடிச்சா கடிக்கட்டு, நான் இங்கே படுத்துக்கிறேன். ஏய், கொசுக்கடிக்குன்னு சொல்றல, உள்ள வந்து படுறியே. நல்ல கொசுக்கடி, பேரம்பேத்தி எடுத்த வயசுல ஏதோ இதே தொல்லையா போச்சு. பொழுது போக கூடாது, காலையில எந்திரிக்க முடியல. செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே. அதே அது உதைக்குது, பாடாம கரங்க. உனக்கு கொடுத்த வேலை பாரு, சாணி உருண்ட முடி. தேடி வரும் என் மனமே, தேடி வரும். ஐயோ ஐயோ, என்னங்க தண்ணி இப்படி ஊத்துறீங்க? ஏற்கனவே பால் தண்ணியா இருக்குன்னு எல்லா பொம்பளைங்களும் திட்டுறாளுங்க. நீங்க கொஞ்சம் தண்ணிய கம்மியா ஊத்துங்க. அடி போடி, கவர்மெண்ட் குடுக்கற பாக்கெட் பால்லயே அவன் இன்ஜெக்ஷன் வச்சு தண்ணி ஏத்துறா. நான் ஏதோ கொஞ்சம் கலந்தா அது உனக்கு பெருசா தெரியுதா? நாலு காசு சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்க போட்டுச்சிங்க.